நமது வெற்றி வேட்பாளர் திருவள்ளூர் திருவலங்காடு மேற்குவந்திய செயலாளர் எம் ராஜேந்திரன் அவர்களை, திருவள்ளூர் நகரச் செயலாளர் சி சு ரவிச்சந்திரன் அவர்களை, துணை பெருந்தலைவர் சுஜாதா மகாலிங்கம் அவர்களை, ஒன்றிய கவுன்சிலர் நந்தகுமார் அவர்களை, ஜெயபாரதி அவர்களே, தினகரன் அவர்களே, ராஜேஸ்வரி பிரபாகரன் அவர்களை, ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஜீவன் மனோகரன் சாந்தி பன்னீர்செல்வம் ஜாருல்லா அப்துல் ரஹீம் ஆகிய தோழர்களை, ஊராட்சி மன்ற தலைவர்கள் அருள்முருகன் வன்ராஜ் மணிமேகலை நந்தகுமார் ரமேஷ் விடாரண்யம் ஆகிய தோழர்களை, காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த ரமேஷ் அவர்களை, ராமன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் வெங்கடேசன் அவர்களே, ஞானம் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் கிரண் அவர்களே, மாவட்ட செயலாளர் தம்பி சித்தார்த்தன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன் அவர்களே, பன்னீர் அவர்களே, அண்ணன் நீடவானத்தின் இளவன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, இளம் சேர்க்கையார் அவர்களே, அருண் கௌதம் அவர்களே, பூண்டி இளவரசர்களே, தளபதி சுந்தர் அவர்களே, செல்வி செல்வம் அவர்களே, மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வேட்பாளர் அண்ணன் விஜயார் அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் தளபதி அவர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு மகத்தான தளபதி, நம்முடைய திருவள்ளூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர். அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று என்றாலும் உங்களை சந்தித்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு நான் வந்திருக்கிறேன். இந்த கூட்டணி திடீரென சந்தர்ப்பவாதத்தில் அமைக்கப்பட்ட ஒன்றல்ல. பாரதிய ஜனதா வெகுமக்கள் விரோத கட்சி தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறது, பாண்டிச்சேரியை குறிவைத்திருக்கிறது. பாண்டிச்சேரி அண்மையிலே ஆட்சியை கவிழ்த்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி இப்போது அங்கே ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கொக்கரிக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் தலைவர் கலைஞர் இல்லை, சென்னை ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது பாஜகவை இங்கே ஒரு கட்சியாக வளர்த்துவிட வேண்டும், நடுப்புரை செய்துவிட வேண்டும் என்றும் கடவுள் நாடுகிறது. இதையெல்லாம் முன்னுணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டிலே இந்த கட்சி நேருமையானால் தமிழ்நாட்டின் நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுவிடும். இத்தனை ஆண்டுகளாக பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட இந்த மண், பேரறிஞர் அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட இந்த மண், தலைவர் கலைஞரவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த மண், சமூக நீதி மண் மதவாத அரசியலுக்கு இரையாகிவிடும். ஒருபுறம் சாதி வெறி கும்பல், இன்னொரு புறம் மதவெறி கும்பல் என்று தமிழ்நாடு ஒரு அணியை கட்டி தமிழ்நாட்டை கூறுகொடுகிற சமூக
பிரிவினை செய்யக்கூடிய சதிச்செயலில் இறங்கியிருக்கிறார்கள். அண்ணன் தளபதி அவர்கள் ஐந்தாண்டுகளுக்கு முன்பே இதை உணர்ந்த காரணத்தினால்தான் ஒரு கொள்கை கூட்டணியை கட்டி எழுப்பினார், வெற்றிகரமாக வழிநடத்தினார், பல்வேறு போராட்ட களங்களை அமைத்தார். நீட் தேர்வுக்கு எதிராக, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக, காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக, புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக, காவிரி நீர் பிரச்சனைகளுக்காக, இப்படி எண்ணற்ற பல போராட்டங்களை கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக முன்னெடுத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். அதே கூட்டணி இன்றைக்கு தேர்தல் களத்திலும் வெற்றிகரமாக பயணிக்கிறது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளும் மனமுவந்து தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் தளபதிதான் என்பதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு இந்த களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் காலமாகிவிட்ட நிலையில் உடனடியாக திமுகவின் பொதுக்குழு கூடி அண்ணன் தளபதி அவர்களை இவர்தான் தலைவர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலமாகிவிட்ட பிறகு அந்த கட்சிக்கு அவர்களால் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடிந்ததால் ஐந்தாண்டுகள் ஆட்சியை நடத்தினார்கள். அடிமுதல் ஒளிவரையில் ஊழல், மோடி அமித்ஷா ஆகியோரின் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து நினைந்து பணித்து புரிந்து ஆட்சியை நடத்தக்கூடிய அவலம். அதிமுகவின் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் இணை ஒருங்கிணைப்பாளர். ஐந்தாண்டுகளாக ஒரு கட்சிக்கு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத லட்சணம் தான் அதிமுகவின் லட்சணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஒரு கட்சியாகவே இல்லை, இப்போது பாரதிய ஜனதாவினுடைய பினாமி கட்சியாக மாறிவிட்டது. அதிமுக மட்டுமல்ல, பாமகவும் பினாமி கட்சிகளாக பீட்டிங்களாக மாறிவிட்டார்கள். தமிழ்நாடு எக்கேடு கட்டால் என்ன, சமூக நீதி அழிந்தால் என்ன, சமூக நல்லிணக்கம் பாழ்பட்டால் என்ன, அதை பற்றி கவலை இல்லை. பதவி வேண்டும், பவிசு வேண்டும், சொத்து சுகம் வேண்டும், அவற்றை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பாஜகவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கவும் தயார் என்று தோள்களில் தூக்கி சுமக்கின்றன ஒரு புறம் அதிமுக, இன்னொரு புறம் பாமக. எண்ணி பார்க்க வேண்டும். பாஜக என்பது நம்மை போல ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துவதற்கென்று ஒரு தனி அமைப்பு இருக்கிறது, ஆர்எஸ்எஸ். இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் இப்படி திரைமறைகளை வேலை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது. திமுக தான், திமுக தான், திமுக பின்னால் எந்த திரைமறை இயக்கமும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான், சிபிஐ சிபிஎம், அதற்கு பின்னால் எந்த திரைமறை இயக்கமும் கிடையாது. முஸ்லீம் லீக் என்றால் முஸ்லீம் லீக், அவ்வளவுதான். மனிதநேய மக்கள் கட்சி என்றால் மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் என்றால் விடுதலை சிறுத்தைகள். பாரதிய ஜனதா கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு ஒரு காலத்தில் சர்தார் பட்டேல் அவர்களாலேயே தடை செய்யப்பட்ட இயக்கம். இன்றைக்கு மோடி பட்டேலுக்கு சிலை வைத்திருக்கிறார், அது வேறு. அவர் சொன்னார், சர்தார் பட்டேல், ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த பயங்கரவாத இயக்கம் இந்தியாவில் வளருவது ஆபத்து என்று சொன்னார், ஆபத்து என்று சொன்னார். ஏன், மகாத்மா காந்தியடிகளையே சுட்டுக் கொன்ற இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம். மறந்துவிடக்கூடாது. தேச தந்தை என்று உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட காந்தியடிகளை நேருக்கு நேராக நின்று சுட்டுக் கொன்ற இயக்கம் நாத்ராம் கோட்சே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தார். காமராஜர் டெல்லியிலே தங்கியிருந்த போது காமராஜருடைய குடிலையே கொளுத்திய இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் வன்முறைகள் வெடிப்பதற்கு காரணமாக இருப்பதே ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான். பல்வேறு இடங்களில் இந்து கோவில்களின் மீதே வெடிகுண்டுகளை வீசிவிட்டு முஸ்லீம்கள் வீசினார்கள் என்று வதந்தியை பரப்பி இந்து முஸ்லீம் கலவரங்களை தூண்டுகிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. பிஜேபி ஒரு திட்டத்தை தீட்ட முடியாது. அடுத்த பிரதமர் யார் என்று பிஜேபி தீர்மானிக்க முடியாது, ஆர்எஸ்எஸ் தான் தீர்மானிக்கும். மோடியை பிரதமராக்க வேண்டும் அல்லது ஆக்கக்கூடாது
என்கிற முடிவை பிஜேபி முடிவு எடுக்காது, ஆர்எஸ்எஸ் தான் முடிவெடுக்கும். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டிலே இதுவரையில் காலூன்ற முடியவில்லை. அதற்கு காரணம் தந்தை பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருப்பதுதான். இது சமூக நீதிமன்றம். பெரியாரின் தலைவர் தளபதி படை தளபதி பேரறிஞர் அண்ணா, அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட மண் இந்த மண். இந்தியாவிலேயே 2-3 தலைமுறை தம்முடைய பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்ளாமல் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். அண்ணன் என்ன சாதி தெரியாது, உடன் இருக்கக்கூடியவர்கள் என்ன சாதி என்று தெரியாது. சாதியை போட்டுக் கொள்வதே அவமானம் என்று கருதக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு பகுத்தறிவு இயக்கம் வளர்ச்சி அடைகிறது. பெரியாரின் இயக்கம், அண்ணாவின் இயக்கம், கலைஞரின் இயக்கம், அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த பண்பாடு பாஜக தமிழ்நாட்டிலே வளர்ந்தால் அழிந்து போகும், சிதைந்து போகும். அவர்கள் ஒரு காலம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பேச மாட்டார்கள். பேசி நீங்கள் பார்த்ததுண்டா என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பாருங்கள். சாலை வசதி கேட்டு போராட மாட்டார்கள், குடிநீர் வசதி கேட்டு போராட மாட்டார்கள், முதியோர் பென்ஷன் கேட்டு போராட மாட்டார்கள், வீட்டுமனை பட்டா கேட்டு போராட மாட்டார்கள், அல்லது மருத்துவக் கல்வியிலே ஓபிசிக்கு எம்பிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு போராட மாட்டார்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட மாட்டார்கள், ஷேல் போன்ற எரிவாயு திட்டத்தை எதிர்த்து போராட மாட்டார்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று போராட மாட்டார்கள். நீ இந்து, நீ முஸ்லீம், நீ கிறிஸ்தவன், இவன் பைபிள் படிக்கக்கூடாது, இவன் குரான் படிக்கக்கூடாது, இவன் பர்தா போடக்கூடாது என்ற மத வெறுப்பு அரசியலைத்தான் இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்காவது அடிப்படை பிரச்சனைகளை கேட்டு இந்தியாவிலே அவர்கள் போராடி ஒரே ஒரு சான்று உண்டா? கிடையாது. பிஜேபியினுடைய செயல் திட்டம் ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம் தான். அதனால்தான் அண்ணன் தளபதி அவர்கள் இதையெல்லாம் முன்னுணர்ந்து தமிழ்நாட்டிலே பிஜேபி வளர்வதற்கு அதிமுக துணை போகிறது, இது மிகப்பெரிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம். ஒரு மதவெறி கட்சியை, சாதி வெறி கட்சியை தமிழ்நாட்டிலே வளர விடுவதற்கு விட்டுக் கொடுக்கிறார்கள், சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள், தோளில் தூக்கி விட்டுக் கொண்டு ஆடுகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு இடமோ இரண்டு இடமோ வெற்றி பெற்றுவிட்டால் அவ்வளவுதான், தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. இங்கே இருக்கிற சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இந்துவா முஸ்லீமா என்கிற வன்முறைதான் வெடிக்கும், இந்துவா கிறிஸ்தவனா என்ற வன்முறைதான் வெடிக்கும். இங்கே மதவெறியை தூண்டுவதற்கு பதிலாக சாதிவெறியை முதலிலே தூண்டுவார்கள். சாதிவெறி தூண்டினால்தான் மத உணர்வு வளரும், சாதி உணர்வு இருந்தால்தான் மத உணர்வு நேரோங்கும். இதுவெல்லாம் அவர்களின் ஸ்ட்ராட்டஜி, இதுவெல்லாம் அவர்களின் அரசியல் உத்தி. அடிப்படை பிரச்சனைகளை மறந்துவிட வேண்டும். தமிழன் என்கிற உணர்வு கூடாது, ஓபிசி என்கிற உணர்வு கூடாது, எம்பிசி என்கிற உணர்வு கூடாது, ஷெட்யூல் காஸ்ட் என்கிற உணர்வு கூடாது, ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற உணர்வு கூடாது. மதமாக பிரிந்து நிற்க வேண்டும். அதற்கு சாதி சாதியாக தனித்தனியாக பெருமை பேச வேண்டும். ஒவ்வொரு சாதியும் தனித்தனி பெருமை பேச வேண்டும். இந்த அரசியலை பரப்பக்கூடிய ஆபத்தான செயல் திட்டம் கொண்ட கட்சி தான், இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். அந்த இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. எப்படி தொழிலாளர் அணி இருக்கிறதோ, மாணவர் அணி இருக்கிறதோ, மகளிர் அணி இருக்கிறதோ, அப்படி ஆர்எஸ்எஸ் அரசியல் அணிதான் பிஜேபி. அது தமிழ்நாட்டிலே வளர்வது பெரும் ஆபத்து. இதை உணர்ந்த காரணத்தினால் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கொள்கை கூட்டணியை கட்டமைத்து ஒரு கருத்தியல் போரை, கருத்தியல் யுத்தத்தை நடத்துகிறார், ஒரு கொள்கை யுத்தத்தை நடத்துகிறார். அதிமுக ஒரு பொருட்டே இல்லை. இன்றைக்கு அதிமுக திமுகவுக்கு எதிரியே இல்லை என்ற அளவுக்கு நீர்த்து போய்விட்டது, டைலூட்டட். அது பிஜேபியின் பி டீம் ஆகிவிட்டது. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம், இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம், மாம்பழத்திற்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். அதிமுகவே நேரடியாக பிஜேபி போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது. அதனால் அதிமுக மூலம் அவர்கள் இங்கே எப்படியாவது வேறு ஒன்று நினைக்கிறார்கள். அதிமுகவிலே ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்றால் அவர் பிஜேபியாகத்தான் செயல்படுவார். உதாரணத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மகன் எம்பி, அவர் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் கூட அதிமுக எம்பி மாதிரி பேசியதே இல்லை. அவர் மோடியின் செல்லப்பிள்ளை மாதிரி பேசுவார். அவர் பாஜக உறுப்பினர் தான்,
என்ன கொண்டு வந்தாலும் உடனே கையை தூக்கி விடுவார், கையொப்பம் போட்டு விடுவார். அவர் மட்டும் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த வேளாண் சட்டங்களே வந்திருக்காது. திமுக எதிர்ப்பு, கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு, எல்லோரும் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு உறுப்பினர் மோடி கொண்டு வந்த சட்டத்தை ஆதரித்தார். சிஏஏ சட்டத்திற்கு நாம் எல்லோரும் எதிர்ப்பு, மோடி கொண்டு வந்த சட்டத்திற்கு அதிமுக எம்பி ஆதரவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 3 யூனியன் பிரதேசங்களாக உடைக்கிற சட்டம் நாம் எதிர்க்கிறோம். திமுக, காங்கிரஸ் எல்லோரும் எதிர்க்கிறோம். ஆனால் அதிமுக எம்பி ஆதரவு. யோசித்து பாருங்க, நீங்கள் ரெட்டடிக்கு ஓட்டு போட்டு ஜெயலலிதா அம்மாவுக்காக ஓட்டு போட்டு ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பினால் அவர் பிஜேபியின் பினாமியாக மாறிவிடுகிறார். ஓபிஎஸ் பிஜேபியின் ஸ்லீப்பர் செல். எடப்பாடி தேர்தலுக்கு பிறகு பிஜேபியில் சேர்ந்து விடுவார், ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. அந்த அளவுக்கு பிஜேபியை எதிர்ப்பதுதான் தோழர்களே தமிழ்நாட்டின் முக்கியமான சவாலாக இருக்கிறது. மதவாத அரசியலை எதிர்ப்பதுதான் தமிழ்நாட்டின் முக்கியமான சவாலாக இருக்கிறது. சாதியவாதத்தை எதிர்ப்பதுதான் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது. அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. இதை கூட்டணிக்காக நான் சொல்லவில்லை, வேறு எந்த காரணங்களாலும் சொல்லவில்லை. மனமுவந்து நன்றாக புரிந்து 30 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறேன். அதனால்தான் 6 சீட்டா 7 சீட்டா 8 சீட்டா என்றெல்லாம் நான் கணக்கு பார்க்கவில்லை. 6, 8, 10 அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். நான் கையெழுத்திடுகிறேன், முதல் கையெழுத்திடுகிறேன் என்று முதலில் கையெழுத்து போட்டவன் திருமாவளவன். கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். இங்கே எதிர்க்கப்பட வேண்டியது, வீழ்த்தப்பட வேண்டியது பாஜக ஆர்எஸ்எஸ் என்கிற மதவாத இயக்கங்களின் சதிச்செயலை முறியடித்தாக வேண்டும். சதிச்செயலை, மிக ஆபத்தான கொள்கைகளை கொண்ட இயக்கம், மிக மோசமான எதிர்காலத்தை இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவலம் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் தனித்தீவாக இருந்தது, கர்நாடகாவில் அவர்களால் சாதிக்க முடிந்தது. கேரளாவும் தமிழ்நாடும் தான் இன்னும் தீவாக இருக்கிறது. பிஜேபியால் தொட முடியாத பகுதி, பிஜேபியால் காலூன்ற முடியாத பகுதி தமிழ்நாடும் கேரளாவும் தான். அதை கெடுக்கக்கூடிய வகையிலே அதிமுகவும் பாமகவும் சந்தர்ப்பவாதத்திற்காக தற்காலிக பதவிக்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டை இன்றைக்கு அடமானம் வைத்து விட்டார்கள் மோடியிடம். 10 ஆண்டு காலம் பட்டது போதும், அடிமுதல் நுனிவரையில் ஊழல். இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் ஒரே வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, அளப்பரிய வாய்ப்பு, அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இதை நெஞ்சில் உதயசூரியன் பல 1000 தாக்கிய வித்தியாசத்திலே வெற்றி என்று எங்கள் இன்னும் எஞ்சியுள்ள நாட்களை தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு அண்ணன் பிஜிஆர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். இந்த கருத்தியல் போரில் கலைஞர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அண்ணன் தளபதி முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்.